இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்தில் 3,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசியாவிலிருந்து வந்த விமானப் பயணி கமர் அலி என்பவரை சுங்கத்துறையினர் சந்தேகத்தின் பெயரில் சோதனையிட்டனர். அப்போது குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருளில் தங்கத்தை மறைத்து வந்தது தெரியவந்தது. சுமார் 3 கிலோ தங்கத்தை அவரிடமிருந்து பறிமுதல் செய்தனர். இதேபோல் ஷார்ஜாவிலிருந்து வந்த விமானப் பயணிகள் ரியாஸ்கான், இப்ராஹிம் ஆகியோரின் உடைமைகளை சோதித்தபோது அவர்களிடம் 7 கிலோ மதிப்புள்ள தங்கம் இருந்தது தெரியவந்ததால் அவற்றை பறிமுதல் செய்தனர். 3 பேரையும் கைது செய்த சுங்கத்துறையினர் அவர்களின் பின்னணி குறித்து விசாரித்து வருகின்றனர். கொடைக்கானலில் மூக்குப்பொடி பயன்படுத்தக்கூடாது என கணவன் கண்டித்ததால் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி அனிதா, இவர் கடந்த பல மாதங்களாக கணவருக்கு தெரியாமல் மூக்குப்பொடி பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இது தெரிந்த கிருஷ்ணமூர்த்தி கண்டித்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தி வெளியில் சென்ற நிலையில் அனிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கோவையில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர் 6 குட்டி ஹெல்மெட் அணியாமல் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காலப்பட்டியில் நடைபெற்ற எம்ஜிஆர் 102வது பிறந்தநாள் விழா இருசக்கர பேரணியில் கவுண்டம்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் 6 குட்டி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகன பேரணியில் பங்கேற்றனர். ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டிய வழக்கில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததால் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் அதேபோன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 6 குட்டி ஹெல்மெட் அணியாமல் சென்றது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக போல் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்ப்பது காங்கிரஸ் கட்சி வேலை அல்ல என்றும் சக்தி திட்டத்தின் மூலம் கட்சியை மக்களிடம் கொண்டு செல்வதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் சக்தி செயலி திட்டம் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு நாடு முழுவதும் மக்களின் எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். நாங்கள் 5 லட்சம் பேர்களை சேர்த்தோம் என்று கூட பாரதிய ஜனதா கட்சி தாயை தம்பட்டம் அடித்துக் கொண்டதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இது அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் தன்னுடைய மொபைல் போன்ல இருந்து ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நம்பர்ல இருந்து நீங்கள் நேரடியாக இந்த சக்தி திட்டத்தில் சேருவதற்கு SMS அனுப்பினால் உங்களுக்கு நீங்கள் அந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டீர்கள் என்று உங்களுக்கு பதில் வரும். நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான குழுவை திமுக அறிவித்துள்ளது. பொதுச்செயலாளர் க. அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் திமுக பொது துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி, அமைப்பு செயலாளர் RS பாரதி, முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, க. பொன்முடி, AV வேலு ஆகியோரும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க TR பாலு, கனிமொழி, RR ராசா, சுப்புலட்சுமி ஜெகதீசன், VP துரைசாமி உள்ளிட்ட 8 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை அருகே சிறைத்துறை அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து 125 சவரன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். திசையன்விளை காவல் நிலையம் அருகிலுள்ள சுந்தர விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த தர்மலிங்க பாண்டியன் நாகர்கோவிலில் சிறை அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். நேற்று காலையிலேயே அவர் பணிக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி ஜெயலட்சுமி 2 மகள்களுடன் திருநெல்வேலி சென்றுள்ளார். மாலை வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 125 சவரன் நகை கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரை தொடர்ந்து திசையன்விளை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகை அரசு கலைக்கல்லூரியில் போலீஸ் ஆண்டுகள் கொடுத்து பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்ததாக தாவரவியல் துறையைச் சார்ந்த பேராசிரியர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் போலீஸ் ஆண்டுகள் சமர்ப்பித்து பல பேராசிரியர்கள் பணியாற்றுவதாக உயர்கல்வித்துறைக்கு ஆதாரத்துடன் புகார்கள் வந்துள்ளன. இதைத் தொடர்ந்து கல்வி அதிகாரிகள் உதகை அரசு கல்லூரியில் ஆய்வு செய்தனர். அப்போது கிருஷ்ணமூர்த்தி, நாகேந்திரன் ஆகிய 2 உதவி பேராசிரியர்கள் முனைவர் பட்டம் முடித்ததாக போலீஸ் சான்றிதழ் சமர்ப்பித்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2 மீதும் கொடுக்கப்பட்ட புகாரைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 4 நாட்கள் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டியில் பெங்களூரு வீரர் முதலிடம் பெற்றார். 19வது குதிரையேற்ற போட்டிகள்
புதுச்சேரியில் கடந்த 17ஆம் தேதி முதல் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றன. இந்தியா மட்டுமின்றி ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்தும் குதிரையேற்ற வீரர்கள் கலந்து கொண்டனர். குதிரையை கட்டுப்படுத்துதல், நடைப்பயிற்சி, வணங்குதல், தடை தாண்டுதல், உயரம் தாண்டுதல் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. கரூரில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் ஆசிரியரும் மாணவரும் உயிரிழந்தனர். வேலூர், பரமத்திவேலூர் அரசு மேல்நிலை சிறப்பு ஆசிரியர் முரளிதரனும் மாணவர் சந்தோஷ்குமாரும் கரூரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பரமத்திவேலூர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வந்த கார் அவர்களின் பைக்கில் மோதியது. இதில் இருவரும் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடலை கைப்பற்றிய கரூர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மூதாட்டியை காலில் விழவைத்த காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தனது பேரன் மரணத்திற்கு காரணமான தொழிற்சாலை மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி அந்த மூதாட்டி ஆய்வாளரின் காலில் விழும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலை மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் இரவு 8 மணிக்கு மேல் மது விற்பனைக்கு தடை விதிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் அறிவித்துள்ளார். இந்த உத்தரவை மீறி மது விற்பனை செய்யும் பார்கள் மற்றும் மதுக்கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். மேலும் அதிக விலைக்கு மது விற்போர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். ரயில் நிலையங்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மீண்டும் மண்குவளை, மண்ணிலான தட்டுகளை பயன்படுத்த ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மற்றும் ரேபரேலி ரயில் நிலையங்களில் மண் குவளைகளை கொண்டுவரப்படும் என ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாசிடோனியா உடனான பெயர் மாற்ற ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரில் போராட்டம் நடைபெற்றது. ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் கையிலேந்திய போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு நுழைய முற்பட்டதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். கிரேக்க நாட்டின் ஒரு பகுதி மாசிடோனியா என்று அழைக்கப்படும் நிலையில் மாசிடோனியா நாட்டின் பெயரை வடக்கு மாசிடோனியா என மாற்றிக்கொள்ளவும் இதற்கு கைமாறாக வடக்கு மாசிடோனாவையே நேடா கூட்டுப்படையில் இணைப்பதற்கு ஒப்புதல் வழங்கவும் கிரீஸ் ஒப்புக்கொண்டுள்ளது. வங்கதேசத்தின் பிரதமராக 4வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ஷேக் ஹசீனா டாக்கா நகரில் வெற்றி பேரணியை நடத்தினார். ஆயிரக்கணக்கான கட்சித் தொண்டர்கள் உற்சாக முழக்கங்களை எழுப்பியவாறும் கட்சியின் சின்னத்தை அசைத்தவாறும் பேரணியில் பங்கேற்றனர். பலத்த ஆரவாரங்களுக்கிடையே மேடையேறிய ஷேக் ஹசீனா தொண்டர்களை நோக்கி உற்சாகமாக கையசைத்து வாழ்த்துக்களை பெற்றார். நாட்டில் நிகழும் குற்றங்களை தடுக்க மக்களின் ஆதரவு தமக்கு எப்போதும் வேண்டும் என ஷேக் ஹசீனா வேண்டுகோள் விடுத்தார். ரஷ்யாவில் உறைந்து கிடக்கும் நீர்நிலைகளுக்கிடையே குளியல் போடும் புனித சடங்கு நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் சார்பில் புனித குளியலுக்கான குளங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சிலிடச் செய்யும் குளிருக்கு நடுவே நடுங்கியவாறே மும்முறை மூழ்கி எழுந்தனர். இயேசு கிறிஸ்து ஜோர்டான் நதியில் புனித குளியல் ஏற்றதை நினைவு கூறும் விதமாக இந்த சடங்கை ரஷ்யர்கள் பின்பற்றுகின்றனர். இதற்காக தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளும் நடத்தப்பட்டன. சைப்ரஸ் நாட்டில் உள்ள அழுகி உப்பு ஏரியில் பூனாரைகளின் வலசை காலம் தொடங்கியுள்ளது. இளஞ்சிவப்பு நிற அழகினை உடைய இந்த பறவைகள் குளிர்காலத்தில் சைப்ரஸ் நாட்டுக்கு வருகை தருகின்றன. உப்பு நீரில் வசிக்கும் இரைகளை பிடிப்பதற்காக பெரும்பாலான நேரம் தலையை நீருக்குள் மூழ்கியவாறே பயணிக்கும் இந்த நாரைகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பருவநிலையை பொறுத்து 15,000 மேற்பட்ட பறவைகள் இந்த ஏரியை நாடி வருவதாக உள்ளூர் அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னை புளியந்தோப்பில் 15 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி ஓட ஓட விரட்டி ஒரு கும்பல் படுகொலை செய்ததன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வழிப்பறி பொருட்கள் மற்றும் பணத்தை பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். சென்னை ஓட்டேரி டோபிகானா பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயதான குமரன். இவர் மீது திருட்டு அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஒரு திருட்டு வழக்கில் கைதான குமரன் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார்.
இந்நிலையில் புளியந்தோப்பு கே எம் கார்டன் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தின் பின்புறம் குமரன் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து அரிவாள் கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களால் தாக்கியது. அவர்களிடமிருந்து குமரன் தப்பி ஓடிய போதும் விடாமல் அவரை ஓட ஓட விரட்டிய கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டது. தகவல் அறிந்த புளியந்தோப்பு போலீசார் குமரனின் உடலை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐதர் என்ற அற்பு என்பவருக்கும் குமரனுக்கும் இடையே திருட்டு வழிபறி பொருட்கள் மற்றும் பணத்தை பங்கு பிரிப்பது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் ஐதர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து குமரனை கொலை செய்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட குமரன் மீது டிபி சத்திரம், ஓட்டேரி, வேப்பேரி ஆகிய காவல் நிலையங்களில் அடிதடி வழிப்பறி கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது. விசாரணையில் தெரியவந்துள்ளது, கொலையில் ஈடுபட்ட 5 பேர்களில் ஒருவரின் தந்தையோடு குமரன் நேற்று நண்பகல் சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவரிடம் பணம் கேட்டுள்ளார். பணம் தராத காரணத்தால் அவரை குமரன் தாக்கியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அவரின் மகன் தனது நண்பர்கள் உதவியோடு குமரனை கே எம் கார்டன் பகுதியில் கொலை செய்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் கொலையில் ஈடுபட்ட 5 பேரும் ஓட்டேரி பகுதியில் மறைந்திருப்பதாக வந்த ரகசிய தகவலை ஒட்டி போலீசார் 4 பிரிவுகளாக பிரிந்து 5 பேரையும் பிடிக்க சென்றனர். போலீஸ் வருவதை அறிந்த அந்த 5 பேரும் தற்போது தலைமறைவாகியுள்ளனர். சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்களை பாரம்பரிய விளையாட்டிற்கு அழைத்துச் செல்லும் வகையில் நாகையில் காற்றாடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு பட்டம் விட்டு மகிழ்ந்தனர். செல்போன்களிலும் வீடியோ கேம்ஸ்களிலும் மூழ்கி கிடக்கும் மாணவர்களையும் குழந்தைகளையும் பாரம்பரிய விளையாட்டிற்கு அழைத்துச் செல்லும் விதமாக நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் காற்றாடி திருவிழா நடைபெற்றது. இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு சார்பாக நடைபெற்ற இத்திருவிழாவில் குழந்தைகள் மாணவர்கள் பல்வேறு வகையான பட்டங்களை விட்டு விண்ணை அலங்கரித்தனர். வீட்டிலேயே முடங்கி செல்போன் கேம் விளையாடுவதை விட சுற்றுப்புறத்தில் ஓடியாடி பட்டம் விடுவது புதிய அனுபவத்தை கொடுத்துள்ளதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஊர் பீச்சில் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் பட்டம் விடுறோம். இந்த வருஷமும் அதே மாதிரி பெரிய பட்டமாக செஞ்சு பட்டம் விடுறோம். இந்த பட்டம் விடுறது எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. பட்ட திருவிழாவுக்கு வந்து நாங்கள் கலந்துக்கிறோம். 3வது வருஷமாக நடக்குது இந்த ப்ரோக்ராம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம். நல்லா என்ஜாய் பண்ணி, சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்களும் பட்டம்லாம் விட்டோம். வீட்டிலே எல்லாரும் வீட்டிலே இருக்காங்க. இது மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால வீட்டில் மட்டும் இல்லாமல் இங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைகளோடு சேர்ந்து முதியவர்களும் கல்லூரி மாணவிகளும் பட்டத்தை பறக்க விட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வீட்டை விட்டு வெளியில் வந்து விளையாடுவதால் புத்துணர்ச்சி அடைவதாகவும் அவர்கள் கூறினர். வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய மாணவர்களாக வந்து இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வந்து வெளி விளையாட்டுகள் வந்து அதிகமாக வந்து குறைந்து விட்டது. ஸோ மாணவர்களை மொபைல் ஃபோன், டிவி போன்ற வீடியோ கேம்ஸ் போன்றவற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து வெளி விளையாட்டுகளை அதிகமாக ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பட்டவிடும் திருவிழாவை எஸ்ஐஓ இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு நாகை மாவட்டம் சார்பாக நாங்கள் வந்து இதை வந்து நடத்தி கொண்டிருக்கோம். பிரம்மாண்டமாக நடைபெற்ற பட்டம் விடும் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். பட்டம் விடும் திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக வண்ண பட்டங்கள் வழங்கப்பட்டன.